ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்கே டிசைன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாசான ஒரு வேற லெவலான ஒரு வீடியோ தான் கைஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிறப்பான தரமான ஒரு மாஸ்கோட் லோகோ அதான் இந்த வீடியோவில் நம்ம எடிட்டிங் பண்ணி காட்ட போகிறோம். அதுவும் மொபைல்லேயும் ரொம்பவே சிம்பிளாக தான் கைஸ் இருக்கும். ஈஸியாகவே நம்ம எடிட்டிங் பண்ணிடலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட அந்த ஒரு ஸ்டெப்பு உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாகவே இருக்கும். நம்ம சேனலை மட்டும் ஒன் டைம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்பயும் போல் இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் தெரிவி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் என்னடா நேற்று நீ வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று பார்த்திங்கன்னா நேற்று இல்லை 31ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட்டு முடிஞ்சு, அதாவது ரீசார்ஜ் முடிஞ்சு. ஒரு 2 நாள் குறிச்சு தான் நம்ம பண்ண முடியும். இந்த வீடியோவை நான் ஃப்ரெண்டுகிட்ட வாய்ஸ் நெட் வாங்கி தான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம் எப்படி அப்லோட் பண்ணுறேன்ட்டு. சரி வாங்க ஓவர் அபிசாம வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பயும் போல் நம்ம பிக்சலாக ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி இந்த இமேஜஸை கிளிக் பண்ணி தம்ப்நெயில் கொடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நியூ டெக்ஸ்ட்டை வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்கள் பேரை டைப் பண்ணுங்கள். பேர் எப்படி நான் டைப் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 லெட்டரு லாஸ்ட் 2 லெட்டரை தவிர மற்ற இருக்க எல்லா லெட்டரும் டைப் பண்ணுங்கள். இப்போ என் பேர் பார்த்திங்கன்னா ஆர்கே டிசைன்ஸ். ஃபஸ்ட்டு இருக்க அந்த 6 கேவும் லாஸ்ட்டில் இருக்க அந்த என்ஐஎஸ்ஸையும் தவிர்த்து மற்ற எல்லா இதுவுமே போட்டு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேமேஜ் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டு. அந்த ஃபாண்ட் லிங்க் எடுக்கல டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பார்த்துட்டிங்கன்னா ஒரு 160 வச்சுக்கோங்க. நான் இப்போ 160 வச்சுக்கிட்டு சென்டரில் வச்சுக்கிறேன். இதை அப்படியே லாக் பண்ணிட்டு ஒரு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டரையும் லாஸ்ட் 2 லெட்டரையும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா என்எஸ் கொடுத்துக்கிறேன், என்எஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதை ஒரு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 200 வச்சுக்கோங்க, கரெக்டாக 200 வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக 200 வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சென்டர் பண்ணிடலாம். சென்டர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இடஞ்சலாக இருக்குது, அதனால் ஒரு ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்பேஸ் விட்டு டன் கொடுத்துலாம். டன் கொடுத்து இப்போ சென்டரை வச்சா கரெக்டாக வந்துருச்சு. இது மாதிரி உங்கள் அதுக்கு எடிட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு சேவ் அல்ட்ரா வச்சு சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பிக்சல் ஆப் வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ் டச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ லேயர் கொடுத்துட்டு இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் எடிட்டிங் பண்ணால் அந்த ஒரு நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் 50 வச்சு நடுவில் சென்டரில் வச்சுக்கிறேன். டிக் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா செலக்ட் பிக்சல் கொடுத்துட்டு அப்படியே அந்த மைனஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு பாய் கரெக்டாக வச்சுருந்தீங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனா இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு 6-7 கிட்டே வச்சுக்கோங்க. இப்போ நான் 6 வச்சுக்கிட்டேன். 6 வச்சுட்டு கிரேடியண்ட் கொடுத்துருங்க. கிரேடியண்ட்டில் இந்த ரோஸ் கலர் அப்புறம் கீழே ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஒரு எம்டி லேயர் கிளிக் பண்ணி அப்போ அந்த லெட்டருக்கு செலக்ட் பிக்சல் கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இல்லைன்னா 10 கிட்டே வச்சுக்கோங்க. இப்போ நான் 15 வச்சுக்கிறேன், நீங்களும் 15 வச்சுக்கோங்க. 15 வச்சுட்டு டிக்கு கொடுத்துட்டு இப்போ அதில் கொடுத்து ஒரு பிளாக் கலர் ஃபுல் பிளாக் வச்சுருங்க. இப்போ ஃபுல் பிளாக் நான் வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடையில கேப் கேப்பாக இருக்குது பார்த்துட்டிங்களா, அதெல்லாம் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். உங்கள் லெட்டரில் எங்கெங்கெல்லாம் இந்த கேப் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா இடத்தையும் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். உங்கள் லெட்டரில் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ வச்சு கேப் இருக்கோ அங்கெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த 6 கிட்டே வருவோம். 6 கிட்டே கொஞ்சம் கேப் இருக்குது, அங்கே ஃபில்லப் பண்ணுவோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 கிட்டே மேலே கொஞ்சம் ஃபில்லப் பண்ணிக்கலாம். கீழே டவுன்லோட் லிங்க் இருக்குது. போன வீடியோவில் ஏன்டா டவுன்லோட் லிங்க் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜ் ப்ராப்ளம் தான் கைஸ். கரெக்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே ரீசார்ஜ் முடிஞ்சு, அதனாலவே தான் அந்த இதுக்கு கொடுக்காமல் லிங்க்கு கொடுக்க முடியாமல் போச்சு. இப்போ இந்த வீடியோ போட மோசில் எதுக்கு கொடுப்பேனா தெரில, கொடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ஒரு 45 டிகிரி செல்சியஸ் வச்சு 45 டிகிரி சாய்வாக வச்சுட்டு கரெக்டாக அதை முக்கோணம் மாதிரி வச்சு நாங்கள் ஃபுல் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த 4 பக்கம் வைங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சமமாக வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ நான் ஃபுல் கலர் கொடுத்தோன்னே எப்படி முக்கோணமாக சமமாக வந்துச்சுல, அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 பக்கமும் பண்ணிக்கிறேன், 4 இடத்துலையும். இது மாதிரி நீங்களும் உங்கள் லெட்டரில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு
ஃபில் பண்ணி முடிச்சது கைஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ பேக் லிங்கில் இந்த ஒரு ஸ்டார் இருக்கும், இந்த ஸ்டாரை அப்படியே செலக்ட் பண்ணி இந்த நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட் பண்ணிக்கோங்க, கீழே அப்படியே வச்சு கீழேயும் கட் பண்ணிக்கோங்க, அப்படியே அதான் நடுவில் வச்சு நடுவில் கட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த ஒரு ஒரு இது தான் தேவைப்படுது. மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இதை அப்படியே தூக்கி அந்த ஆர்க்கு அந்த சைடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளாக் கலரெலாம் மாற்றிக்கலாம், பிளாக் கலரில் மாற்றிட்டு இப்போ அந்த சைடில் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான சைஸில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம், கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு அப்புறம் சின்னதாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம், இப்படி ஊசியாக நீளமாக வச்சுக்கோங்க, நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அதை அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு அப்படியே தலையில் மாற்றி கீழே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கீழே கொண்டு வந்து வைக்கிறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க கைஸ், கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது இந்த இடத்துல மட்டும். அப்படியே இதை மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை அப்படியே அந்த பக்கம் திருப்பி இந்த மூலைக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நான் கொண்டு வர மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்து அப்படியே கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்டான இடத்துல வச்சுட்டு இப்போ மறுபடியும் இதே ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொஞ்சம் தலையில் மாற்றி இப்போ நான் மேலே வைக்கிறேங்க. இதே மாதிரி உங்களுக்கும் வச்சுக்கோங்க. கரெக்டாக இப்போ வச்சாச்சு, கொஞ்சம் கீழே இறக்கி வைப்போம். இறக்கி கரெக்டாக வச்சுக்கிறோம், வச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான் கைஸ். இதை அப்படியே சேவ் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு அங்கே வந்து சேவ் பண்ணிக்கோங்க, பிஎன்ஜியில் சேவ் பண்ணிவிட்டு. இப்போ என்ன நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு 720 720 வச்சுட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ லேயர் கொடுத்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு செல்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஒரு 40 கிட்ட வச்சுட்டு கரெக்டாக ஒரு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கி வச்சு டிக்கு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ லைட் கொடுத்து இப்போ லோகோ ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் லோகோ தனியாக வச்சுருக்கேன், உங்கள் இதில் பேக் லிங்க்லேயே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் சைஸ் சின்னது ஒரு 15 கிட்ட வச்சுக்கோங்க. 15 கிட்ட வச்சுக்கிட்டு கரெக்டாக நான் வைக்கிற இடத்துலையே பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதே நான் மாதிரின்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் லோகோ நல்லா வரும், கரெக்டான அளவு வச்சு பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா வரும். அதனால் நான் வைக்கிற அளவே வச்சு டிக்கு விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செல்ட்டு கலரை மாற்றுங்க. அந்த அப்படியே அந்த ஷர்ட்டில் இருக்க அந்த ஒரு ரோஸ் கலரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ லேயர் கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ லேயர் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்போ சேவ் பண்ண அந்த ஒரு நம்ம நேமை செலக்ட் பண்ணிக்கலாம். நேமை செலக்ட் பண்ணிட்டு -2 கொடுக்கணும், அந்த முக்கோணம் கீழே மாதிரி இருக்கலாம், அந்த இதில் -2 கொடுங்க. -2 கொடுத்துனா கொஞ்சம் சாய்வாக வந்துடும். இதில் நம்ம பேரை கொஞ்சம் சைஸு ஒரு 50 வச்சுக்கலாம். 50 வச்சுட்டு நடுவில் வச்சுருங்க. நடுவில்னா அந்த லோகோ கீழே உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ இதை மூணையுமே மெர்ஜ் டவுன் பண்ணிடுங்க கைஸ். மெர்ஜ் டவுன் பண்ண பிறகு இதை கொஞ்சம் சென்டராக வச்சுக்கலாம். சென்டராக வச்சுக்கோங்க, சைஸ் சின்னதாக வச்சு சென்டராக வச்சுக்கோங்க. நான் 90 வைக்கிறேன். வச்சு சென்டராக வச்சுட்டு அப்படியே ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணுங்க. அந்த லோகோ வச்சு செலக்ட் பிக்சல் கொடுத்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஒரு 5 வச்சுக்கோங்க. 5 வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு கலர் கொடுத்துங்க. கலரில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஷர்ட் கலரே வச்சுக்கிட்டு அந்த ரோஸ் கலரில் கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா வரும். கொஞ்சம் டார்க்காக வச்சுட்டு கொடுத்து இதை ரெண்டையுமே இப்போ மெர்ஜ் டவுன் பண்ணிடுங்க கைஸ். மெர்ஜ் டவுன் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே பேக்ரவுண்டை ஒரு பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. பேக்ரவுண்டை பிளாக் கலரை மாற்றிட்ட பிறகு லோகோ ஒனி ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு 20 degrees சாய்வாக வச்சுக்கிட்டுங்க. சாய்வாக வச்சுட்டு ஒரு 200 கரெக்டாக வச்சுக்கோங்க. சைஸை 200 கரெக்டாக வச்சுக்கிட்டு இது நான் வைக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரியே கரெக்டாக வச்சுட்டு டிக்கு கொடுத்துருங்க கைஸ். டிக்கு கொடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. எம்டி லேயர் கிரியேட் பண்ணிட்டு இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அந்த ஷர்ட் கலர் அந்த ரோஸ் கலரை மாற்றிக்கோங்க. இப்போ நான் வைக்கிற இடத்துலையே வச்சுக்கோங்க. ரோஸ் கலர்லாம் வச்ச பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு 25 கிட்ட வச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ 50 கிட்ட வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஒரு ஃபேடு கொடுத்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வைக்கிற மாதிரி வைங்க, அப்போ கொஞ்சம் நல்லா வரும். இப்படி ரவுண்டை வச்சுட்டு கொஞ்சம் நீளமாக இழுத்து விடுங்க. இப்போ அந்த ரவுண்டாக ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 25 வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 25 வச்சுக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த பேக் லிங்கில் இந்த இது ஒன்று இருக்கும், இந்த இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேக்கு ரெடி பண்ணாதனால ஒன்று இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் பெருசாக்கிங்க, பெருசாக்கி கரெக்டாக வச்சுக்கிட்டு டிக்கு கொடுத்து இப்போ ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை ரோஸ் கலரில் மாற்றிடலாம். ரோஸ் கலரில் மாற்றி டிக்கு கொடுத்துருங்க. அவ்வளோதான் இந்த ஒரு லோகோ. இந்த ஒரு லோகோவை நம்ம ஈஸியாக மேக் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.